ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸ் வரலாம், ஏன்னா நான் கொஞ்சம் வெளியேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் வரலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்கிங்களா? ஸோ எனக்காக ஓகேவா? சரி ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாம் தமிழை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. எஸ் கைஸ், ஆப்பி கிளப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியா பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆப்பி கிளப்பில் என்னென்ன பிளான் டீடெயில்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன ஹேர் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிலனு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஆப்பி கிளப் வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபுல் டீட்டெயில் ஓகே அந்த இடத்துல இருக்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹாப்பி கிளப் அப்படின்னா என்ன தெரியாது, அந்த கம்பெனி பற்றின எந்த டீடெயிலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ டிசம்பர் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹாப்பி கிளப் பற்றின, ஸோ இந்த ஒரு வீடியோ காலிங் நான் டிசம்பர்ஸ்ல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பி கிளப் பற்றின கம்பெனி பற்றின டீடெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணலாம், டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி ஐடியா ஆக்டிவ் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறோம். ஓகே, சரி ஓகே, நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடும், நிறைய ஆன்லைனில் ஏன் பண்ணக்கூடிய வீடியோஸ் நிறைய போடுவோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நிறைய செல்ஃபேரிங் அப்ளிகேஷன், பவர் பேங்க் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஆட் வாட்சிங் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம மோஸ்ட்லி எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க கம்பெனியில் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேப்பா, ஸோ அது உங்களோட ஹோன் ரிஸ்க்கில். ஓகே, ஸோ கேஸ் நம்ம டேட்டா வீடியோ போயிடலாம். ஸோ அது போக டிசம்பர் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பை. ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் இந்த ஆப்பி கிளப் பற்றின அப்டேட்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆப்பி கிளப்பில், ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும். ஸோ அது போக ஹாப்பி கிளப்பில் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஈவினிங் 7:45 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜூம் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கில் ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஸோ நீங்கள் ஆப்பி கிளப்பில் ஜாயின் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒரு டெலிகிராம் சாரி இந்த ஜூம் மீட்டிங்கான லிங்க் டெய்லி டெய்லி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பி கிளப்பில் ஏதாச்சும் புதுசு ஆஃபர்ஸ், ஸோ அது போக வீக்லி போனஸ் அந்த மாதிரி அப்போ கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப் ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது போக புதுசாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க்ஸ், செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன், அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அது போக எந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பி கிளப் இதில் நீங்கள் இதே அக்கௌண்ட் கிளிக் கிரியேட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஓடிபி பண்ணிக்கிறேன், ஓடிபி என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஐடினு இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெக்னிக் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஐடியை நீங்கள் மறக்காம காப்பி பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ண போகிறோம், ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இந்த ஐடியா. ஸோ இதுதான் நம்ம ஐடி, இந்த ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடியா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் சொன்னது புரியல தானே? ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், புரியல அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே, நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பி கிளப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து போட்டல. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோவில் என்னென்ன பிளான்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் பேசிக்கா ஒரு 2-3 பிளான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் பிளான் போடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான் போடுறீங்களோ அந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1000 ருபீஸ் பிளானா, இல்லை 2000 ருபீஸ் பிளானா, இல்லை 5000 ருபீஸ் பிளானா, இல்லை 10000 ருபீஸ் பிளானு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 1000 ருபீஸ் பிளான் மேலே போகாதீங்க, ஏன்னா நம்ம மினிமல் ரிஸ்க் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இதை தான் நம்ம மெயின் பண்ணுவோம். ஸோ அதனால் மினிமலாக ரிஸ்க் எடுங்க. ஓகேவா? மினிமம் பேக்கேஜ் 1000 ருபீஸ் தான், அது மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? என்னோட ரெக்கமெண்டேஷன் அது. ஸோ நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, இப்போ நான் வீடியோ பார்த்துட்டேன், நான் பிளான் வேணும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேலெட் கொடுத்துருப்பாங்க, வேலெட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ டெபாசிட் இருக்கும், டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணோன்னே அவங்களோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு மூணுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கியூஆர் கோடு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் கூகுள் பேயில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, இந்த யூபிஐக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த பிளான் போகிறீங்களோ அந்த பிளானுக்கான அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்க. 1000 ருபீஸ், 2000, 2000, 5000, 5000, என்ன பிளானோ அந்த பிளானுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சென்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணீங்க, எந்த பிளானுக்கான அமௌண்ட் சென்ட் பண்ணீங்க. 1000. சரி ஓகே, அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோடு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட் சென்ட் பண்ணிங்களா ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர், அதாவது யூடிஆர் நம்பர், ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காப்பி பண்ணி இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பேக்கேஜ் தான் போட்டிருக்கேன் இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ 1000 ருபீஸ் பேக்கேஜ் எந்த வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும், ஏன்னா நீங்கள் இப்போ தான் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
2 to 3 hours. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் கணக்கு. ஒர்க்கிங் ஹவர்னா காலையில் 9 to ஸோ ஈவினிங் 5 to 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்குள்ளே இருக்கக்கூடிய 3 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ண ப்ரூஃப் வந்து பார்த்திங்கனா செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா டெபாசிட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி டெபாசிட் ஆப்ஷன் சாரி டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேஷ் வேலட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான அமௌண்ட் சாரி அங்கே ஆக்டிவேஷன் வேலட் இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே? ஏன்னா இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு அமௌண்ட் நம்மளோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியா மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்க ஆக்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆக்டிவேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல யூசர் ஐடி ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்டிவேஷன் பேலன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க சோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 1000 காட்டும் 2000 நீங்கள் என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட் இடத்துல காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் இந்த பாருங்க என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் 1000 ரூபீஸ் ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா 1000 காட்டும். இந்த இடத்துல 1000 ரூபீஸ் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் இடத்துல நம்ம காப்பி பண்ணல இப்போ நம்மளோட ஐடியா அந்த ஐடியா அப்படியே பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த நேம் வந்து காட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் பாலாஜி காட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான நேம் வந்து காட்டும். ஸோ அந்த நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிட்டு உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ வெயிட் பண்ண காட்டுறேன். ஸோ அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நீங்கள் என்ன பிளான் போட்டிங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வரை நீங்கள் எவ்வளோ எயின் பண்ணிருப்பீங்க. நீங்கள் 1000 ரூபீஸ் பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களால் 3000 ரூபீஸ் வரைக்கும் வந்து எயின் பண்ணிக்க முடியும் போட்டிருப்பாங்க. ஸோ ஏர்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ டெய்லி ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆக்டிவ் பண்ணிங்களோ அந்த டேட் அந்த இடத்துல காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அகைன் மேலே 3 டாட் கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான டெய்லி இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எர்னிங்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு டெய்லி இன்கம் 1000 ரூபீஸ் பிளானுக்கு 15 ரூபீஸ் டெய்லி இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த 15 ரூபீஸ் உங்களுக்கு டெய்லி இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி கமர்த்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த அப்படியே கீழே வந்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி கூட இன் பண்ணிக்கலாம். ஓகே? இன்வைட் பண்ணால் நமக்கு எல்லாம் எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருக்கேன். அதை இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஐடியா ஆக்ட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காமல் டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து